முயன்றால் முடியாதிலே முடியாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், என்னுடைய எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்னென்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் ஒரு பெஸ்ட் 5 கவர்மெண்ட் ஜாப்போட லிஸ்ட் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா எம்பிஏ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து என்ன கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம், அதாவது வந்து பார்த்தா உங்கள் ஸ்ட்ரீம்க்கு ரெலவெண்ட்டாக என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது, இது வந்து பார்த்தா ஹை சேலரி தரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அப்படிலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எம்பிஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மோஸ்ட்லி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இதில் வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவலில் அப்படின்னு எடுத்தோம்னா எக்கச்சக்கமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் டாப் லெவல் காலேஜில் போகணும் இல்லை பி ஸ்கூல்ஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படிக்கணும், நிறைய எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், எக்ஸாட் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி பேஸில், காலேஜ் பேஸில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு பேஸில் வந்து டான்செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா டான்செட்டோட ஸ்கோர் மூலிமா வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த எம்பிஏ அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் பார்ட் டைம்லேயே படிக்கலாம், டிஸ்டன்ஸ்லேயும் படிக்கலாம், ஆன்லைன்லேயும் படிக்கலாம், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கலாம். பட் நீங்கள் எதில் படித்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு யூனிவர்சிட்டிலையோ காலேஜ்லையோ படிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பேங்கிங் ரெலவெண்ட்டான ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேங்கிங் ரெலவெண்ட்டான ஜாப்னா ஒரு 85% மேலே எனி டிகிரி முடித்தவங்க வந்து பேங்கிங் வந்து எலிஜிபிள் தான் உங்களுக்கு. பட் நீங்கள் வந்து பார்த்தா ஸ்பெசிஃபையாக என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பட் இதுக்கு குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், நீங்கள் மார்க்கெட்டிங்கோ இல்லை ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா எம்பிஏ ரெலவெண்ட்டாக முடிச்சுருந்தா நீங்கள் பேங்க் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எந்த பேங்க் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற எஸ்ஓ அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்ஓ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இது கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் டைப் நம்மளுக்கு வருவாங்க. அதாவது ஐடி ஆஃபீஸர்லேருந்து லா ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹச்ஆர் மேனேஜர், அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர், இந்த மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் மேனேஜர் லெவல் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதாவது போஸ்டிங் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இது வந்து எஸ்ஓ அப்படிம்பாங்க. இந்த போஸ்டிங் பேர் ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற எஸ்ஓ ஒவ்வொரு வருஷமே இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் எம்பிஏ டிகிரி இல்லை பிஜிடிஎம் அதாவது வந்து பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து பார்த்தா நீங்கள் ஹச்ஆர் ரெலவெண்ட்டாவோ இல்லை மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாவோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹச்ஆர் முடிச்சிருந்தா ஹச்ஆர் மேனேஜர் ஸ்கேல் 1 வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜருக்கான போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன யூஸ் இந்த எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணுறதுனால அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட சிலபஸ் ரெலவெண்ட்டாக இருக்கும். அதாவது மொத்தம் 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரிமிலரி, மெயின், ஃபைனலாக இன்டர்வியூ, இந்த மாதிரி 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரிமிலரி போதவனே பார்த்தா நார்மலாக உங்களுக்கு ரீசனிங்லேருந்து கொஸ்டின் வரும், ஆப்டியூட்லேருந்து கொஸ்டின் வரும், இங்கிலீஷ்லேருந்து கொஸ்டின் வரும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்ட் தான் உங்களுக்கு. ஓரளவு பேசிக்ஸ் தெரிஞ்சாவே இந்த மாதிரி ரவுண்டில் வந்து கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெயின் பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் ப்ரொஃபஷனல் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். அதாவது நீங்கள் ஹச்ஆர்க்கு அப்ளை பண்ணால் ஹச்ஆர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும். மார்க்கெட்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும். இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்னா என்னது அதோட ஃபண்டமெண்டலேருந்து கொஸ்டின், பிராண்ட் மேனேஜ்மெண்ட்டாக என்னது அதுலேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சேல்ஸ் ரெலவெண்ட்டாக, ரீடெயில் ரெலவெண்ட்டாக, அட்வர்டைஸ்மெண்ட் ரெலவெண்ட்டாக, மார்க்கெட் செக்மெண்டேஷன் ரெலவெண்ட்டாக, ப்ராடக்ட் லைஃப் ஸ்டைல் ரெலவெண்ட்டாக, இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான டாப்பிக்கில் நீங்கள் எம்பிஏல 2 இயர்ஸ் படிச்சிருப்பீங்களா, அந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரொஃபஷனல் டாபிக் மட்டும்தான் வரும் உங்களுக்கு, 60 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இதுவே நீங்கள் ஹச்ஆர் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்ஆர் டெவலப்மெண்ட்னா என்னது, அப்புறம் வந்து பார்த்தா பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பற்றி வரும், அப்புறம் வந்து பார்த்தா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான டாபிக் வரும் ரிவார்ட் அண்ட் ப்ரைசஸ் இந்த மாதிரியான டாபிக் தான் வரும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் டாபிக் தான் கேட்பாங்க மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும். பட் ப்ரிமிலரி பொறுத்தவரை ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாபிக் வரும். மெயின் பொறுத்தவரையும் ப்ரொஃபஷனல் டாபிக் மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கான வேலைகள் பேங்க்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஹச்ஆர் மேனேஜர் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா புதுசாக வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு வந்து பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறது, எவ்வளோ சேலரி, இந்த மாதிரி வந்து பார்த்தா ரெக்ரூட்மெண்ட் பேஸில் வந்து உங்களோட ஒர்க் எல்லாமே இருக்கும். இதுவே மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டான ஒர்க் இருக்கும். அதாவது அந்த பேங்க் இருக்கும்னா அதோட வந்து பார்த்தா பிளான்ஸ்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது, புது புது பிளான்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக, அட்வர்டைஸ்மெண்ட் ரெலவெண்ட்டாக தான் இவங்களோட ஒர்க் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து ரொம்ப டஃப்பான ஒர்க்கெலாம் உங்களுக்கு இருக்காது. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. சேலரி வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு 35,000 மேலே வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ப்ரிமிலரி, மெயின், அதுக்கப்புறம் இன்டர்வியூ.
இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் வச்சு தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டான டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, அதாவது பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஹச்ஆர் ரிலவெண்ட்டான டிகிரி வந்து பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் மேனேஜருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஐபிபிஎஸ்சில் கண்டக்ட் பண்ணுற எஸ்ஓ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்சில் வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர்பி அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தா ரூரல் பேங்க்கான வேகன்சி உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போடுறாங்க. இதில் வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி பார்த்தோம்னா இதில் ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த மாதிரி இருக்காங்களோ இதிலே வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இது மாதிரியான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அதுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் வந்து பார்த்தா எம்பிஏ மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டாக நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா 1 இயர் வந்து கேட்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐபிபிஎஸ்சில் ஆர்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணுற ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டாக முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். ஸோ இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதோட சேலரியும் ஸ்டார்டிங்கில் ஒரு 30,000 மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நபார்ட் பேங்க், அதாவது வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான ஒரு பேங்க். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா எம்பிஏ ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஜாப் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ ஃபுல் டைமில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இதோட வேகன்சியில் அடிக்கடி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது வராது. இதுவே ஐபிபிஎஸ்சில் எடுத்துக்கிட்டால் எஸ்ஓக்கும் சரி ஆர்ஆர்பிக்கும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமே மோஸ்ட்லி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும். பட் இந்த மாதிரியான நபார்ட் பேங்க்லாம் எடுத்தால் எப்போ வேகன்சி இருக்கும் அந்த மாதிரியான டைமில் தான் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. பட் நபார்ட் பேங்க்கு கண்டிப்பாக நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். பட் வேகன்சி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். இது வந்து பார்த்தோம்னா முக்கியமாக வந்து யார் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் இல்லைனா பிஹெச்டி வந்து ஸ்டைஃபண்டோடு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் எழுதுவாங்க. என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா யூஜிஸியில் கண்டக்ட் பண்ணுற நெட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 தடவை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். மொத்தம் 81 சப்ஜெக்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இல்லைனா நீங்கள் யூஜி பிஜியில் என்ன படிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சப்ஜெக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 81 சப்ஜெக்ட் இருக்கும். இதுக்கு வந்து எம்பிஏ ஹோல்டர்ஸும் எலிஜிபிள், அதாவது பிஜி டிகிரி முடிச்ச யாரு வேணாலும் யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து எழுதலாம். சோ இதுல வந்து பார்த்தா நீங்க எம்பிஏ முடிச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ரிலெவன்ட்டான டாபிக் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ரிலெவன்ட்டான டாபிக், காமர்ஸ் அண்ட் லேபர் வெல்ஃபேர் ரிலெவன்ட்டான டாபிக், மேனேஜ்மெண்ட் ரிலெவன்ட்டான டாபிக் இந்த மாதிரியான டாபிக்லாம் வரும். இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாபிக் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிலபஸ் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாபிக்கும் இல்ல வந்து பார்த்தா நீங்க பிஜியில என்ன படிச்சீங்களோ அதுக்கு ரிலெவன்ட்டா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூஜிசி நெட் எக்ஸாமோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க நிறைய காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபர் பண்ணும்போதே வந்து பார்த்தா யூஜிசி நெட் குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சேலரிலாம் வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு 35,000-40,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை விட அதிகமாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைபண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய லேபார்ட்டி ரிலவெண்ட்டான ஜாப் கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ், அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தா அவங்க நோட்டிஃபிகேஷனில் யூஜிசி நெட் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் ஈஸியாக தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாம் வ
ஆல் கேண்டிடேட்ஸ், எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து காமனாக ஒரு 50 க்வெஸ்சன் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபையாக நீங்கள் சூஸ் பண்ணுறது, இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கலாம் அது ரிலவெண்ட்டான 100 க்வெஸ்சன் வரும் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 150 க்வெஸ்சன் வரும், ஒரு க்வெஸ்சனுக்கு 2 மார்க் தராங்க, எந்த வித நெகட்டிவ் மார்க்குமே இல்லை உங்களுக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 300 மார்க் க்வெஸ்சன் வருது, 3 மணி நேரம் டைம் தராங்க. ஸோ இதில் எவ்வளோ குவாலிஃபை ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இல்லைனா பிஹெச்டி பண்ணிங்களா ஸ்டைஃபன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
எல்லாமே வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பிஎஸ்யு கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிக்கு. பட் இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி பொறுத்தவரையும் எம்பிஏ ஹோல்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வேகன்சி லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக போடலாம், இல்லை ஒரு அசிஸ்டன்ட், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இல்லைனா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அப்படி இல்லைனா ஜென்ரல் மேனேஜர், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரல் மேனேஜர்லாம் ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு. மற்ற ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அப்படி இல்லை மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, நிறைய ஜாப் போர்ட்டல்ஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தா எம்பிஏ ஹச்ஆர் முடித்தவங்களுக்கு, ஃபினான்ஸ் முடித்தவங்களுக்கு, மார்க்கெட்டிங் முடித்தவங்களுக்கு, இவங்களுக்கு தான் அதிகப்படியான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேஸில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பிஏல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலவெண்ட்டான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதை கிளியர் பண்ணவொடனே உங்களுக்கு ஜிடி கண்டக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி, எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்க மொத்தமாக, அந்த பேஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி ஒரு 30,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில டாப் லெவல் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஐஏஎம் இல்லை நிறைய பி ஸ்கூல்ஸ் இருக்குது டாப் லெவலில், அந்த மாதிரினா பி ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனி, கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனிஸ் இருக்குது, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, டேரெக்டாக வந்து பார்த்தா நீங்கள் டாப் லெவல் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தா அங்கேயே பிளேஸ்மெண்ட் வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போயும் சேலரி வந்து 40,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தா நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க இதை பொறுத்து வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு இங்கேலாம் என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான போஸ்டிங், அப்படின்னா ஒரு சூப்பர்வைசிங் ரெலவெண்ட்டான போஸ்டிங், இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க. ரொம்ப ஹார்டான ஒர்க் வந்து இருக்காது. பிஎஸ்யு கம்பெனிஸ் பொறுத்தவரை நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணலாம், சேலரி நல்ல லெவலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணீங்க அப்படின்னா லீவ் ப்ளஸ் சேலரி, அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் கூட பே பண்ணுற பிஎஸ்யு கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிஎஸ்யு கம்பெனிக்கு எம்பிஏ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பட் எம்பிஏ பொறுத்தவரை வரைக்கும் ஹச்ஆர் முடிச்சவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ், அப்படி இல்லை மார்க்கெட்டிங், இது ரிலவெண்ட்டாக முடிச்சவங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனிஸில் வந்து பார்த்தா. இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு பேங்கிங் ரிலவெண்ட்டான ஜாப், அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஜாப், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி ஜாப்ஸ், இந்த மாதிரியான நிறைய டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்தா உங்கள் ப்ரொஃபஷனல் டாபிக் ரிலவெண்ட்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க, அதனால் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வேகன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், காம்படிஷன் கொஞ்சம் ஹெவி ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணது அதிக அளவில் இருக்காங்க, அதனால வந்து பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, அவ்வளோ தூரம் தான் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.